ஹேகா இது எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இலவச விவசாய மின் இணைப்பு சம்பந்தமாக அதாவது மின் இணைப்பு வாங்கினவங்க சம்மந்தமாக ஆதார் கார்டு இணைக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா தமிழக அரசு தமிழக மின்வாரியம் வந்து டிசம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த டைமுக்குள்ளே நிறைய ஆதார் கார்டு இணைக்காமல் இருந்ததுனால கிரேஸ் பீரியடாக ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்குமே டைம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் பெரும்பாலான வீடு வசதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதாவது வந்து வீடு கைத்தறி குடிசை வீடு இருக்கிறவங்க அந்த மாதிரி டொமஸ்டிக் சர்வீஸும் ஒன்னே அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நிறைய நினைச்சிட்டாங்க ஆனால் அக்ரி ரிலேட்டடான நிறைய சர்வீஸ்கள் இன்னும் இணைக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்திருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் சர்வீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படின்னு வாங்கியிருக்கிறாங்க அதற்கான மின் இணைப்பு அட்டையும் கிடையாது அப்போ மீட்டரும் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா மின் இணைப்பு இணைக்காமையே இன்னும் இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய பிரிவு அலுவலகத்தில் போயிட்டு உங்களுடைய பெயர் அதாவது அந்த சர்வீஸ் உள்ள நபருடைய பெயர் சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு கனெக்ட் பண்ணி சர்வே நம்பர் அந்த மாதிரி டீடைல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா சோ அதனால தயங்காம ஹெசிடேட் பண்ணாம உங்களுடைய பிரிவு அலுவலகத்துல போயிட்டு இலவச விவசாய மின் இணைப்பு வச்சிருக்கிற அனைவருமே புதுசா வாங்கினவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்பர் இருக்கும் நான் சொல்கிறது நம்பர் இல்லாமல் மின் இணைப்போடு ஆதார் இணைக்காமல் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய பிரிவு அலுவலகத்தில் போயிட்டு கரெக்டான தகவல்களை சொல்லி உங்களுடைய பெயரும் உங்களுடைய சர்வே நம்பரும் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் வந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து தமிழக மின்சாரம் வந்து கணினி மையம் கணினி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய மின் இணைப்புகள் வந்து இணைச்சிருக்கிறாங்க அதில் ஒரு சில தவறுகளும் இருந்திருந்துருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய செக்ஷன் ஆஃபீஸை போயிட்டு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களுக்கு கொடுத்து உங்களுக்கான மின் இணைப்பு என்ன இணைப்பையும் பெற்றிருக்கங்க அதில் மின் இணைப்பு என்னால் உங்கள் லைவில் தான் இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு மின் இணைப்போடு ஆதார் இணைச்சிக்கிட்டு உங்களுக்கான மின் இணைப்பு என்னுடைய அட்டையும் நீங்கள் வாங்கி பத்திரமா லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சாதாரண நீங்கள் கரண்ட் பில் வீடு கட்டுறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அட்டை வந்து ஒரு ஒன் இயருக்கு ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு அது அட்டை வந்து ரீடிங் உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாகிடுச்சுன்னா மாற்றிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுனால நீங்கள் மறக்காமல் வாங்கி நினச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்லைனில் பதிவு பண்ணின விண்ணப்பங்கள் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால மின் ஈவி சர்வரில் வந்து ஏறல் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பரவலாக காணப்படுகிறது அதனால் உங்களுடைய பெரிய அலுவலகத்தில் போயிட்டு உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஒருவேளை பண்ணியிருந்தீங்கன்னா கம் அதாவது டேரெக்டாக செக்ஷன்ல பண்ணாம ஆன்லைன்ல எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செக்ஷன்ல போயிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நிறைய மின்வாரிய அதிகாரிகள் வந்து வீடு வீடாகவே வந்து உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மின் இணைப்பும் ஆதாரம் கேட்குறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அல்லது ஃபோனில் தொடர்பு கொண்டு கேட்டாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் ஓடிபி எதுவும் வருது ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா சொன்னால் சொல்லாதீங்க அதை தவிர நீங்கள் வேறு எது கேட்டாலும் நீங்கள் மின்வாரிய அலுவலகம் சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அலுவலகம் வந்து பதிவு பண்ணிக்கலாம் நேரம் இல்லாத பட்சத்தில் அலுவலகத்துலேருந்து யாராவது வந்து கேட்கும் பொழுதோ இல்லை ஃபோன் கொண்டு தொடர்பு கேட்கும் பொழுதோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சப்போஸ் உங்கள் அந்த அந்த ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தால் மட்டும் ஷேர் பண்ணாதீங்க அதை தவிர நீங்கள் எல்லாமே பண்ணலாம் ஸோ இந்த இந்த செய்தி தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினச்ச நண்பர்களே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான வீடியோவில் பார்ப்போம் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி மின்னொரு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா கமெண்ட்களுக்கும் விடை கொடுக்க முயற்சி செய்கிறேன் நன்றி நண்பர்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேசும் நிறைய கற்போம் நன்றி